அனுமன் கிரிஷ், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். என்டிடிவி டேஸ் உண்மையிலே ஒரு பெரிய லேர்னிங். அப்புறம் ரொம்ப யங் டீம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. டெலிவிஷன்ல ஒரு சேஞ்ச் நடந்த காலகட்டத்தில் நாங்கள் அதில் முக்கியமான ஆட்களாக இருந்தோம். நான் நம்புற மூணு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல் விஷயம், நீங்கள் மேலே வளர வளர உங்களுக்கு கீழே இருக்கவங்க சொல்றதுக்கு காது கொடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எதையும் அப்சர்வ் பண்ண ரெடியாக இருக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம், டைம் ஃபாலோ பண்ணணும், நம்மளால் மற்றவங்க வெயிட் பண்ணக்கூடாது. அஜித்தோட இன்டர்வியூ ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அதெல்லாத்தோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இன்டர்வியூ போயிட்டுருக்கப்ப நம்ம கெஸ்ட்டிட்ட கேட்போம்ல ஏதாவது காஃபி சாப்பிட்றீங்க, அது மாதிரி இன்டர்வியூ போயிட்டுருக்கப்ப அவர் என்ன கேட்டார், டு யூ வாண்ட் ஹேவ் சம் காஃபி கோபி அப்படின்னு கேட்டார். சச் இன்ட்ரெஸ்டிங். ஒரே ஒரு அட்வைஸ் தான், யாருக்கிட்டே அட்வைஸ் கேட்காதீங்க. உங்களுக்குள்ளே பேசி சிரித்து சண்டை போட்டு அப்புறம் சமாதானமாகி ஏதோ பண்ணி உங்களுக்குள்ளே முடிச்சுக்க பாருங்க. ஏன்னா மூணாவது ஆளுக்குள்ளே வர வர பிரச்சனை பெருசாக தான் ஆகும். கூடுதல் காலத்திற்கின்றும் அதற்கின்றும் கூடிமை எங்கே பெரிய, நீங்களே பேசி முடியும். ஒன்று பேர் வெண்பா, அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறாங்க. 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட எல்லாமே வீட்டில் இருந்தபடியே படிச்சுட்டு இருக்காங்க. சிலம்பம் கற்றுக்கிறாங்க, கிட்டாரில் ஆர்வம், பாடல்கள்லாம் பாடுவாங்க. மற்ற நேரம் நம்ம மேலே ஏறி குதிக்கிறது அடிக்கிறது அதான். டிடி எப்படி இருக்க? வைகை புயல் வடிவேல் அவருடைய டயலாக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் புக்கோட பேர் ஒன்று கூட மண்டபத்திரம். பிடிச்ச டயலாக்னு பட்டுன்னு கேட்டால், சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். மை மோஸ்ட் ஃபேவரட். பவனா எப்படிமா இருக்க? லாங் டைம் நோ சி. அடிக்கடி கிரிக்கெட் மேட்ச்ல தான் பார்க்குறேன். மல்டி டாஸ்கிங் ரொம்ப சீரியஸான எடுத்துக்கூடாது. இந்த பாக்கெட்டுக்கு தூக்கி இந்த பாக்கெட்டில் வைக்கிறது, அந்த பாக்கெட்டில் எடுத்து பேக் பாக்கெட்டில் இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வைக்கிறது. என்ன செய்யலை, கொஞ்சம் சீரியஸாகவும் சின்சியராகவும் செய்யணும், அவ்வளோ மட்டும்தான். குட்ல நீனாவ பாட்காஸ்ட்டாக போடலாம், நல்ல ஐடியா தான். விஜய் டிவிகிட்ட கேட்டு பார்ப்போம், அவங்க ஓகேனா போடலாம். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் ட்ராவலிங் எப்போ கேட்டுகிட்டே போகிறாங்க. பட் நிறைய பேர் அப்படி ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு சிடி மாதிரிலாம் போட்டு கேட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் பாட்காஸ்ட் இஸ் அ குட் ஐடியா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம், குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸோட பேசணும், உரையாடணும், அவங்க நாலேஜை எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும்னு. அதுக்கான வாய்ப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. நிறைய பேரை சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன், அதை டிஜிட்டல் வழியாக தொடர்ந்து செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட். விஜய் என்னோட அனுபவத்தில் ரொம்ப எளிமையானவர். எவ்வளவு கூட்டத்திலையும் நம்மளை பார்க்குறப்ப அப்படி கண்ணாலே தேடி ஒரு ஹலோ சொல்லி ஒரு நட்பாக சிரிக்கக்கூடியவர். அப்புறம் மேடையில் நிகழ்ச்சி பண்ணுறப்போ அந்த ஆங்கர்ஸை மறக்காமல் பாராட்டுவார். அந்த வேலை யாருமே பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அவர் சாந்தி பிரியா. கிரிட்டிசிசம் நல்லது தானே, கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. யாராவது நம்மளை ஒருத்தர் கரெக்ட் பண்ணும்ல, இல்லைன்னு ஹர்ட் பண்ணுறதுக்காகவே தான் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டுக்காதீங்க, இக்னோர், அவ்வளோதானே. இது ரொம்ப பெரிய விஷயமா அவுட் டு ஓவர் கம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபீல் பண்ண வேணாம். சிம்பிள். பிரியா த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இது ஆக்சுவலாக ஆப்போசிட். நீங்கள் ஒரு பாசிட்டிவான பர்சன் அப்படிங்கிறதுனால மற்றவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவிட்டி உங்களுக்கு தெரியுது, அதுதான் உண்மை. ஸோ பாசிட்டிவ் சிந்தனைங்கிறது வெளியிலேருந்து வர்றது இல்லை, நம்மகிட்டேருந்து அடுத்தவங்கள்ட்ட போகிறது தான். எஸ், மிகச்சிறந்த கேள்வி டிடி. ஆக்சுவலாக பூனையை பார்த்தா எனக்கு பயங்கர பயம். அதுவும் காருக்கு கீழேலாம் பூனைலாம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நிற்பேன். குட்டியுண்டாக இருந்தாலும் அது கண்ணில் ஒரு பவர் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அதை பார்த்தா பயம்தான். சரியா, இது வெளியில் சொல்லியிருக்காங்க. பப்ளிக்டே கேட்டுட்டு மேடையில் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, அது அவர்களுடைய நேரம். ஸோ அவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அல்லது அங்கே இருக்கவங்களே பெரும்பாலானவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை பற்றி பேசினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்கள கேட்குறது. டிடி அன்புக்குரிய தங்கை, என்னுடைய டெக்னிக்கல் அட்வைசர். இப்போ இந்த லைவ் போகிறது கூட நான் டிடிட்டெல்லாம் கேட்டு அது கைட் பண்ணி அதுபடி தான் இப்போ இந்த லைவ்லாம் போகிறேன். எல்லாருக்கிட்டையுமே இயல்பாக அன்பாக எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனசுக்காரி, அன்பானவன். சூர்யா ஒரு நல்ல நண்பர். சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு எப்போதுமே உண்டு. ரொம்ப சிம்பிளான மனுஷன். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட, ஒரு நைட் பண்ணியிருந்தா கூட அவருக்கு டைம் இருந்தால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். சிம்பிள் மேன். மாகாபா ஒரு ஈஸி கோயிங்கை, தன்னோட இருக்கிறவங்களையும் சேர்த்து வெற்றிகரமாக அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பான். சிம்பிளான ஆள். பிரியங்கா ஹைலி டேலண்டட், ஒரு டேலண்ட் பிசாசு, ரொம்ப ஃபன்னான, ஃபன் லவ்விங், இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். வீட்டில் பாப்பா கூட, ஒய்ஃப் கூட, எல்லா கூட ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பேன். இல்லைன்னா ஏதாவது படம் பார்ப்பேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம் பேசாமல் படுத்து தூங்கிடுவேன். நார்மலாக மனுஷங்கள்ட்ட பேசினாலே இந்த லோவாக இருக்க ஃபீல்லாம் சரியாயிடுது. மை ஃபேவரட் பிளேஸ் இன் தமிழ்நாடு திருச்சி. நான் திருச்சியில் படித்த பையன், எனக்கு என்னைக்கு எங்கே போனாலும் திருச்சி தான் ரொம்ப பிடிச்ச ஊர்.
ஒரு சின்ன சைஸ் ஊருக்குள்ள அவ்வளவும் கிடைக்கும் எல்லாமும் இருக்கு ஒரு நிறைவா இருக்கும் இங்க இருந்து சென்னையில இருந்து திருச்சி என்ட்ராகலே வந்துட்டான்டான் ஃபீல் அம்மா செய்ததுல கறி குழம்பு அத்தை செய்ததுல முருங்கக்காய் சாம்பார் வைஃப் செய்ததுல வந்து இந்த பிரான் அப்படி மசாலாவோட செய்வாப்ல அது சூப்பரா இருக்கும் பெண்பா செய்ததுல ஸ்பெஷல் வந்து பாஸ்தா அனைத்தும் விரும்பி உண்போம் நல்ல மனிதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒரு 1 டே முழுக்க டிராவல் பண்ணி இன்டர்வியூ பண்ற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அப்படி பார்த்து பாரு அவ்வளவு பிரியமா நடந்து பாரு கோபி கோபின்னு இயல்பா பேசுவார் ஒரு ஸ்டார்ட் பழகுறங்கற ஃபீலே இருக்காது வெரி குட் நம்ம அத முதல்ல சுனில் சாரை சந்திச்ச நாள் அப்புறம் துர்காவை திருமணம் செய்த நாள் வெண்பா பிறந்த நாள் இது மூணும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள்னு எப்போதுமே நான் நினைப்பேன் கடவுள் எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் கொடுக்கிறது இல்லை அவர் உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு போல் இருக்கு அதனால தான் இளம் வயதிலேயே அவ்வளோ பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு உங்கள் வீடும் நம்பி கொடுக்குது இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் 22-21 வயசுங்கிறதா சின்ன வயசுலாம் ஒன்றும் இல்லை பெரிய வயசு தான் பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய வயசு தான் பிரதீப் அவன் கூட இருக்கவங்க அவனை நம்பி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு எப்போதுமே நினைப்பான் திறமைசாலிகளை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அவங்க டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரதுல இஸ் அன் எக்ஸ்பர்ட் மோர் தன் எனி திங் இஸ் அ கிரேட் சோல் ஒரு நல்ல ஆத்மா பிடிச்ச பைக் ராயல் என்ஃபீல்டு புல்லட் எங்கள் அப்பா தான் வச்சுருந்தாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அதே தான் வச்சுருக்கேன் அதே ரெட் கலர் தான் வச்சுருக்கேன் அடிக்கடி ஓட்டு ரொம்ப பிடிக்கும் குக்கிங் தெரியுமாவா சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் என்னோட எங்கள் அண்ணன் தான் நல்லா சமைப்பார் இப்போவும் நம்ம முட்டை மாசம்லாம் போட்டோம்னா வீடு இல்லை அப்படியே அனல் தெரியும் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே எனக்கும் வெண்பாக்கும் வீட்டில் முட்டை மாசம் போடுறது தான் இருக்க குழம்புலாம் எடுத்து ஊற்று கோபிநாத் GOPINATH அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம் அப்புறம் எங்கிட்ட சில ரேர் இன்டர்வியூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அதில் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிஸ்னஸ் மேனோட இன்டர்வியூ அப்படின்னு 1 by 1 பிளான் பண்ணுறேன் பெஸ்ட்டு 3 டெசிஷன்ஸ் படிப்பு வேலை திருமணம் இது எனக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்குமே கூட இதை சொல்லுவேன் இது மூணும் ரொம்ப முக்கியமான முடிவுகள் இதில் எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வாடா தம்பி பாப்பா எப்படி இருக்கான் இன்டலெக்சுவல் ஃபன் இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நிறைய இன்டலெக்சுவல்ஸ் நான் பயிற்சி எடுத்த நிறைய இன்டலெக்சுவல்ஸ் இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்த காமனான குணம் அவங்க ஒரு ஃபன் லவிங் கேரக்டராக இருக்கிறது தான் சுரேந்தர் நீ வந்து யங்ஸ்டரா சரி வச்சுக்க ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப அவங்க எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இப்போ நீ ஏறானாலே எடுத்துட்டா நான் தான் எனக்கு தெரிஞ்சு எல்டஸ்ட் இந்த டீம் அதே மாதிரி விஜய் டிவிலையுமே யங்ஸ்டர்ஸ் டீமை கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் நமக்கு இவ்வளவு எனர்ஜியும் இருக்குது